வெல்கம் டு அவர் மோகனா மிஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம டிஷ்ஷை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டுடணும். போட்டுடலாம். அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3-4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். 10-15 ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா அந்த தண்ணியிலே வேகணும். சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு மிளகாய் தனியா எல்லாம் போட்டு அரைச்சிடணும். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை நல்லா வந்து கொரக்கொரன்னு ஆட்டி வச்சுக்கணும். கிழிச்சு வச்ச 2 மிளகாய் இதை, அப்புறம் ஒரே ஒரு தக்காளிங்க. ஏன்னா நான் வந்து 1/4 கிலோ மட்டனுக்கான அளவு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சைடில் நம்மளுடைய கறி வெந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வதக்கி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் அந்த ஸ்பைஸ் பேஸ்ட்டை வந்து அப்படியே அந்த கடாயில் ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து வதக்கிடணும். சைடில் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு அண்ட் இந்த சைடில் வந்து மட்டன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. வேணும்னா நீங்கள் மட்டனை ஒரு 3-4 விசில் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போது நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் தெரியுது அந்த கலரே மாறிடுச்சு. அடுத்து கொரக்கொரன்னு ஆட்டி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயம்தாங்க. ஸோ நல்லா கொரக்கொரன்னு ஆட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இந்த மசாலாவோடு அடுத்து ஆட் பண்ணிட்டேன். இவங்களையும் இவங்களோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடணும் அந்த வாடை ஸ்மெல் போகிற வரைக்கும். நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பக்கத்துலேயே இருந்து நின்று கலரி விட்டுடணும். நல்லா வதங்கிட்டாங்க, ரோஸ்ட் ஆகி கலரே மாறிடுச்சு. அடுத்து வந்து தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தக்காளி ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டொமேட்டோஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜில். ஸோ இப்போது டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அப்படியே அந்த வேகிற மட்டனை எடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வதங்கின மசாலாவோட நம்ம எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியும் அதிலே இருக்குது, மட்டனும் வெந்துடுச்சு, நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டாச்சு. நல்லா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே போட தேவையில்லை. உப்பு கூட நம்ம எல்லாமே போட்டாச்சு. அப்படியே கொதி வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சுண்ட விட்டுடலாம். பாருங்கள் சுண்டி நல்லா வந்து ஒரு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டீப் ஃப்ரை கொடுத்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு வந்து அந்த தண்ணியிலே போட்டு வேக வச்சு எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
இந்த மசாலா மட்டும் நம்ம வதக்கிட்டு அப்படியே அந்த மட்டன் எடுத்து கொட்டி வேக வச்சு கலக்கி அப்படியே சுண்ட சுண்ட நல்லா சுக்காவாக பண்ணிட்டோம். சூப்பராக அது பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுடைய மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனாக பண்ணுறது, எங்கள் பாட்டி அம்மா எல்லோரும் இது தான் வந்து செய்வாங்க. ஸோ நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல்